விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் படுக்கை வசதி பற்றாக்குறையால் பிறந்த குழந்தையுடன் தாய் நடைபாதை வெரண்டாவில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. முண்டியப்பாக்கம் பகுதியில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் கூவாகம் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா என்பவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சையின் மூலம் ஆண் குழந்தையை பெற்றுள்ளார். குழந்தையின் கைவிரல் இடுக்குகளில் சதை வளர்ச்சி இருந்துள்ளதால் மேல் சிகிச்சை அளிப்பதற்காக தீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதி பற்றாக்குறை ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்து 3 நாட்களேயான ராதிகா அவரது குழந்தையுடன் வெரண்டாவில் படுக்க வைக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.